ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீர்த்திஸ் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் பர்சனலாக லெட்ரோசோல் டேப்லெட்ஸ் எடுத்து போன மாதம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எனக்கு பர்சனலாக எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது, இர்ரெகுலர் பீரியட், கூடவே தைராய்டுக்காக டேப்லெட் எடுத்துக்கிறேன், தைராய்டு கம்மியாக இருக்கிறதுக்காக டேப்லெட் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எனக்கு கரெக்டாக கருமுட்டை வளர்ச்சி இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால, எனக்கு கருமுட்டை வளரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த டேப்லெட் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. போன மாதம் எனக்கு பீரியட் ஆன நாள் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 17, 2022 வந்து லாஸ்ட் பீரியட் எனக்கு. அதுவே ஏப்ரல் 18 ரெண்டாவது நாள் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் போயிருந்தப்ப 5 டேஸ்க்கு நைட் அண்ட் மார்னிங் வந்து லெட்ரோசோல் டேப்லெட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, 2.5 mg கொடுத்துருந்தாங்க. ஆஃப்டர் லெட்ரோசோல் டேப்லெட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 5 நாளைக்கு அப்புறம் 6வது நாள்லேருந்து ஓவா ப்ளஸ் வந்து சாப்பிட சொன்னாங்க. அது 20 டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. 20 டேப்லெட் வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே 20 டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை வந்து 12வது நாள் வர சொல்லியிருந்தாங்க. எக்கு வந்து எவ்வளோ வளர்ந்துருக்கு, ஓவுலேஷன் ஆகிறதுக்கு தயாராக இருக்கா, என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு ஸ்கேனுக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஏப்ரல் 28, 12th டே வந்து நான் ஓவுலேஷன் டெஸ்ட்டுக்கு வந்து போனேன். அதுக்கு முன்னாடி வீட்டில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓவுலேஷன் டெஸ்ட் கிட்டு வாங்கி வச்சுருந்தேன். அதில் வந்து நான் போடும்போது 99 வந்தது. ஸோ எனக்கு வந்து கன்ஃபார்மாக 12th டே தான் ஓவுலேஷன் ஆச்சுங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தென் வந்து நான் ஸ்கேனுக்கும் எதுக்கும் போய்க்கலாம் வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபாலிகுலர் ஸ்டடிக்காக நான் போயிருந்தேன். ஸோ 2 எக்கு வந்து வளர்ந்துருக்குது, ஒன்று வந்து 80 mm லேயும் இன்னொன்று வந்து 20 mm லேயும் வளர்ந்துருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. தென் வந்து மே 4th வர சொன்னாங்க, 18வது நாள் வர சொல்லியிருந்தாங்க. நான் 4 நாள் கழித்து வர சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து 2 எக்குமே ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க. ஸோ மே 6th வந்து 21st டே எனக்கு ஓவுலேஷன் ஆகி 8வது நாள், தலைக்கு குளித்து 21வது நாள் வந்து எனக்கு செஸ்ட் பெயின் வந்து இருந்தது, நிப்பிள் சுற்றிலும் இருந்தது, ஆண் வந்து லைட்டாக அப்டாமினல் பெயின் இருந்தது, அடிவயிறு நல்லா சுருக்கு சுருக்குன்னு இழுத்து இழுத்து பிடிச்சிது. அண்ட் ஆல்சோ சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ விருப்பமாக இருந்தது, சாப்பிட சாப்பிட பசி ஆகிட்டே இருந்தது. இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு சிம்டம்ஸாக வந்தது. அண்ட் வந்து 22nd டே அதுக்கு அடுத்த நாள்லேருந்து மே 7th எனக்கு வந்து கண்டினியூவாக யூரின் வந்து பாஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஒரு நாளைக்கு 7 தடவை 8 தடவை அந்த மாதிரிலாம் ஃபீல் இருந்தது, போயிட்டுருந்தேன், நார்மலாக போகிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் மே 12th, 27th டே என்னாச்சு அப்படின்னா, வெஜைனல் பெயின் வந்து ஆரம்பிச்சிது. வெஜைனல் பெயின் இருந்தாவே மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அப்டாமினல் பெயின் மட்டும்தான் இருக்கணும், வெஜைனல் பெயின் இருந்ததுனாவே முக்கால்வாசி பீரியட் வர்றதுக்கான அறிகுறி தான். எனக்கு வந்து அப்போ தெரியலை. அது கூடவே செஸ்ட் பெயின் இருந்தது, லைட்டாக ஃபீவரஸ் இருந்தது, அது கூடவே சாப்பாடு எப்பயும் போல் நிறைய சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. அதுக்கு அடுத்த நாள் மே 13th வந்து 28th டே எனக்கு, அப்போ வந்து லைட் அப்டாமினல் பெயின் இருந்தது, கால் வலி இருந்தது, நான் என்னால் எழ முடியலன்னு சொல்லிட்டு 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். அது கூடவே தலைவலி இருந்தது, ஃபீவரிஷும் இருந்தது, கொஞ்சமாக லைட்டாக ஃபீவர் வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. தென் மே 13th விட்டாச்சு, 2 நாள் அதே மாதிரி கொஞ்சம் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது, லைட்டாக அப்பப்போ வயிறு வலி போகிறது அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மே 16th இன்றைக்கி வந்து என்னாச்சு அப்படின்னா, 31st டே காலையில் பீரியட் ஆகிட்டேன், எப்பயும் போல் ஃப்ளோ வர்ற மாதிரியே வந்துடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டல் போகணும். பீரியட் ஆனால் 2nd டே வர சொல்லியிருக்காங்க, பீரியட் ஆகலை அப்படின்னா 40th டே வர சொல்லியிருக்காங்க. ஸோ நான் நாளைக்கு போக போகிறேன். இதில் சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா, வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரெக்னென்ட் ஆனால் எப்படி இருக்குமோ சிம்டம்ஸ், அந்த மாதிரியே வந்து சிம்டம்ஸ் இருந்தது. கொஞ்சம் தலைவலி, லெக் பெயின், செஸ்டெல்லாம் பெயினாக இருந்தது. ஆல்சோ வயிறு வந்து ரொம்ப வலிச்சது. அந்த ஓவுலேஷன் ஆன 12வது நாள்லேருந்து 18வது நாள் வரைக்கும் வந்து ஒன்றா இருக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மந்த் வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை, மேபி ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போனதுனாலையாக இருக்கலாம். நெக்ஸ்ட் மந்த்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரணுங்கிறதுக்காக நான் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் இனி என்ன மாதிரி நடக்குது, எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்னோடய சேனல் பார்த்து உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். என் பேர் கீர்த்தி. இந்த வீடியோ பார்த்ததுக்காக தேங்க்யூ.